ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரு குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, தட்டைப்பயிறு சுரக்கா வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 15, சின்ன வெங்காயம் வந்து நான் சின்ன சின்ன ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, 2 தக்காளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே சுரக்கா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து பெரிய பெரிய கியூபாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி போட்டால் நம்ம குழம்புல எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய கியூபாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு நான் நைட்டு ஊற வைக்கல, காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமே தான் ஊற வச்சேன். ஊற வச்சு 5 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேக வச்ச தட்டைப்பயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பு, சின்ன கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய், அடுத்தது பூண்டு, இது மூணுத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் வந்து நான் இன்னைக்கு இதில் ஒரு கப்பு தட்டைப்பயிரும் அரை சுரக்காயும் நான் போட்டிருக்கிறேன். மெஷரிங் கப்பில் ஒரு கப் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம், கடுகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பாருங்க, இப்படி வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம 2 ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே தட்டைப்பயிரில் உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தட்டைப்பயிறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு நம்ம இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு வரமிளகாய், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் என்னென்னு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னொரு வரமிளகாய் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம வெட்டி வச்சிருக்கிற சுரக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நம்ம அறுத்து வச்சிருக்க இந்த சுரக்காய் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புளி ஊற்றிடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம், அதை இதில் போட்டுடலாம். இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த தட்டைப்பயிறு, வேக வச்ச தட்டைப்பயிரையும் போட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து இப்போ அரைச்சி ஊற்றணும்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சா தான் நமக்கு சரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உப்பு பார்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வந்து அப்படியே குழம்பு வைக்கிறதுனால வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி தான் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் அரை மூடி தேங்காய் வந்து
கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். அந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு அரை மூடி தேங்காய் வந்து போட்டிருக்கேன் மிக்சியில் கட் பண்ணி. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு இருக்குது, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய பல்லாக இருந்தால் 5 போட்டுக்கோங்க. பூண்டு போட்டாச்சு, இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டுக்கு தேங்காயும் பூண்டும் அரைச்சாச்சு. அதோட இந்த ஒரு கப் சின்ன கப்பில் ஒரு கப் வந்து தட்டைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து ஊற்றி ஒரு 2 கொதி விட்டால் நம்மளோட குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் குழம்பு நல்லா குளிச்சிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பூண்டு தட்டைப்பயிர் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தட்டைப்பயிர் சுரக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, அதோடு இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் தரு குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.